வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் ஸ்பிரெட் லவ் சதீஷ் சண்மு அப்படியே நம்ம செட்டப்பை மாடிக்கு மாத்தி இருக்கோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போற வீடியோ வந்து அந்த மாதிரி தேயிலைக்கு வந்து கால் பண்ண போறோம் நைட் இப்போ வந்து 3 மணி ஆகுது என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி वीडियोस பண்ணிருக்காங்க பட் ஆனா ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல அப்படி தான் உட்கார்ந்து பண்ணிருப்பாங்க சோ எங்களுக்கு அது வந்து பெருசா த்ரில்லா இல்ல ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடியே வந்து அது என்ன இது ஓஜோ போர்டு பண்ணோம் எங்களுக்கு பெருசா எந்த ஒரு ஃபீலுமே கிடைக்கல சோ அந்த ஒரு ஃபீலிங்காக சதீஷ் வந்து கால் பண்ண போறாங்க அந்த நம்பரை கால் பண்றதுனால என்ன ஆகும் அதையும் நான் சொல்ல போறேன் சொல்லுங்க சொல்லவா இந்த நம்பருக்கு நம்ம வந்து கால் பண்ணா நம்ம பேசுற மாதிரியே அவங்களும் பேசுவாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சாவு சாபம் Sorry, I don't know Korean. Can you speak English? English? என்னமோ அதுவா பேசிட்டு அந்த நம்பரை திருப்பி சொல்லுச்சு இன்னொரு எக்ஸ்பெக்ட் பண்ண கூட மாட்டீங்க மதுர வீரன் தானே பஸ் பஸ் சாரி பஸ் எனக்கு கொரியன் தெரியாது பஸ் ஏய் நான் தமிழ்ல பேச உங்களுக்கு புரியுமாடா 598 தான்டா இல்ல இது ஏதோ டம்மி பாவா பேய் நினைக்கிறேன் நம்ம மனுஷாலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டேங்குது ஒரு ஹலோ சொல்ல மாட்டேங்குது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது இப்ப நாங்க கால் பண்ண போற நம்பர் வந்து தாய்லாந்தை சேர்ந்த நம்பர் சோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணும் போது தாய்லாந்துல இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி ஒரு வரம் வந்து கேட்பாங்களாம் எனக்கு இந்த மாதிரி இந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம் அந்த வரம் கேட்கும் போதே கூடையே சேர்ந்து ஒரு சாபமும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துரும் அந்த நம்பருக்கு அந்த பேசுற பர்சன் வந்து அந்த சாபமும் கொடுத்துருமா அதனால அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அந்த வரம் கேட்ட ஒரே வாரத்திலயே வந்து அவங்க ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போயிருவாங்களாம் இங்க ஒரு பாயிண்ட் சொல்றேன் என்னது எனக்கு தெரிஞ்சு அதான் பேய் நினைக்கிறேன் வந்து ஒர்க் ஆகல அப்ப 50 பேர் கூகுள்ல புல்டா விட்டுறாங்க இதுல நிறைய பேர் இந்த நம்பர்ல வீடியோஸ் எல்லாம் வர பண்ணிருக்காங்க அதுல வந்து பேசுற மாதிரிலாம் இருந்தது ஃபர்ஸ்ட் பிரியா சொன்னால ஒரு நாங்க செக் பண்ணி பார்த்தோம் ஓகே இந்த நம்பர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுச்சு ஆனா ஏன் நம்மளுக்கு ஒர்க் ஆகலன்னு தெரியல ஒருவேளை நம்மளாம் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நம்பர்ல என்னன்னா இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா நம்ம கால் பண்ணோடனே நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அது அப்படி அந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்க யாராவது வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு சொல்லுங்க ஒண்ணு மதுர வீரன் தானே இப்ப நான் வந்துட்டு 408 சீரியதோ ரொம்ப அந்த நம்பருக்கு போன் பண்ணி பேச போறேன் இந்த பைய உள்ள என்ன சிவாருன்னா ட்ராக் பண்ணி கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி ரெட் ரூம்குள்ள போட்டு கொண்டு வரான் பண்ணிக்கிறீசா போற பைய உள்ள இருக்கிற மதுர வீரன் தானே 408 63 4 28 06
எல்லாமே ஜப்பான் தாய்லாந்து வருது. நம்ம சிம் வந்துட்டு லோக்கல்ல தான் பேச முடியும். எப்படி ஐஎஸ்டி போகும்? மதுர வீரன் தானே யாரோ நிக்கிற மாதிரியே இருக்குடா, பயமா இருக்குடா. அதுல வந்து பேயோட நேம் வந்து சடகோ. சடகோட நம்பர் தான் இதுன்னு சொல்லி அந்த ஜப்பான்ல ஜப்பான்ல இருக்கவங்கலாம் வந்து இது அந்த பேயோட அந்த சடகோட நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த நம்பரையுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மரண நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா சாத்தானோட நாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்பா, யாராவது பேசுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எந்த இதுமே வரல, இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அது ஏன்னு தெரியல. எத்தனை லைட் இருக்கு முன்னாடி அமெரிக்காலாம் வந்து சில நம்பர்களை வந்து சாபம் பற்றிய எண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் 13 அப்படின்ற நம்பரை வந்து இது வந்து சாபம் பற்றிய எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே தான் இந்த 13 ஸோ அதே மாதிரி தான் இந்த 666 அப்படின்ற நம்பரை வந்து அங்கே வந்து இது ஒரு சாத்தான் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஃபிலிம் வந்தது, அதாவது ஓமன் அப்படின்ற ஃபிலிம் வந்தது. அதில் ஒரு பையனோட தலையில் வந்து 666 இருக்கும். இந்த படம் நான் பார்த்துருக்கேன், 90s கிட்ஸோட ஃபேவரட் மூவி. நான் பார்த்தது இல்லையே 90s கிட்ஸ். முன்னாடி வந்து போட்டிருந்தாரு. சரி ஓகே, அடுத்த நம்பருக்கும் எந்த ரீசனுமே கொடுக்கல. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது மானிச்ச சவுண்டு வருதானே. ஏன்னா இந்த நம்பர் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில நிறைய பேரோட வீடியோஸ் தான் சவுண்டெல்லாம் வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வருதான்னு பார்த்தா எல்லா வீடியோக்கும் சொல்லுச்சு, எல்லா நம்பருக்கும். ஏ அவங்களுக்குலாம் வந்துச்சுப்பா, Thank you. May I know who's this? I think it's a automated message, but still I saw this number in Google and it is stated as it's a ghost number. So I think it's a voicemail. So if anyone could hear this voicemail, can you please reply me with a voicemail or anything, as whether it is a ghost number or not.
அட்மாஸ்பியர் அப்படி அந்த இதை ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்ததுமே அவருக்கு ஏதோ பயமே இல்லாத மாதிரியே காமிச்சிக்கிறாரு. ஆனால் ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது இல்லைன்னு நான் சொல்லலை, எனக்கு வந்து அது தோணுது. இல்லை எனக்குமே பயமே இல்லாமல் நடிக்க பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறாமே தான் அவன் தான் ஜாலியா பண்ணிருந்தோம் தெரியும், எல்லாரும் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் ட்ரை பண்ணோம், பட் எங்களுக்கு யாருமே வரல. கடைசியில் செம்ம ஃபன்னாக போய் முடிஞ்சதுதான் மிச்சம். ஸோ இதுவுமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது உண்மையாக இருக்கா எப்படி இருக்குன்னு. பட் அவங்க இந்த நம்பர் வந்து நான் கூகுளில் பார்க்கும்போது சொன்ன ரீசனும் ஒரு சில பேர் பண்ணியிருந்தருமே ரீசன் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் என்னென்னமோ புதுசு புதுசாக வந்து பேசினாங்க, ஏதோ சவுண்டெல்லாம் வந்துச்சு, திரும்ப திரும்ப வாய்ஸ்லாம் வந்து கேட்டுச்சு, நிறையா கேட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த நம்பரில் அவங்க சொன்ன நம்பர்லேயே நான் கால் பண்ணி பார்த்தப்ப எந்த வித ரெஸ்பான்ஸும் வரல. தலைவலிக்குது நைட்லாம் முடிச்சிருந்தது. ஓகே.